Hello guys, in the video, Boat Airdopes 131 in the product, this is a short review. So first, product features, there is a Type-C port, quick charge option. If you connect, I know that you have a charge area full away. And you usage of it. I'm going to use it. I'm going to use it. ரொம்ப ஸ்டர்டியெல்லாம் இருக்காது. பார்த்தாலே தொட்டு பார்த்தாலே தெரியும் இது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ப்ரீமியமாக இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்றுமே இல்லை, அதான் உண்மை. இதில் வந்து சிலிகான் பட்ஸ் கிடையாது, அப்புறம் சைடில் டச் சென்சிட்டிவ் பட்டன்ஸ் கிடையாது, அந்த ப்ரீமியம் ஃபீலும் கிடையாது. கையில் தொட்டாலே ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும். நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, பட் சவுண்ட் குவாலிட்டி நிஜமாகவே நல்லாயிருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். அண்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஸ் தென் 1000 ருபீஸ், அவ்வளோதான். இது நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் வாங்கலாம். என்னோட அஃபிலியேட் லிங்க்கும் கீழே போடுறேன், நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எனக்கு அது மூலமாக ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். அண்டு இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டில் இது வந்து ஈஸியாக உங்களோட பேண்ட் பாக்கெட்டில் ஃபிட் ஆகுது. எங்கன்னா உங்களோட அந்த குட்டி டிக்கெட் பாக்கெட் இருக்கும்ல, அந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் ஒரு சின்ன பாக்கெட் இருக்கும்ல, அதில் பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. பேண்ட்லேயுமே நான் வச்சுக்கலாம் தாராளமாக, அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பல்கியான மாடலாக இல்லை, ரொம்ப ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ், ஓரளவுக்கு நல்லாவே கேட்குது. அதாவது க்ளோஸ்டு ரூம்லேருந்து பேசினா அப்படின்னா நல்லாவே கேட்குது. கொஞ்சம் நாய்ஸ் என்வரான்மெண்ட்லேருந்து பேசினா அப்படின்னா ஆப்போசிட் சைடில் வந்து நான் பேசுகிறது ஒரு 50% தான் கேட்குது உங்களுக்கு. நிறைய விஷயங்களை நம்ம திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் ஒரு 30-40 அடி வரைக்கும் டிஸ்டன்ஸில் போய் பார்த்தேன், சூப்பராக கனெக்ட் ஆகுது. அதாவது என்ன பண்ணேன்னா, ஃபோனை வந்து நான் டெஸ்கில் வச்சுட்டு ஒரு 30 அடி தள்ளி போய் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு காலில் போட்டு கேட்டுட்ருந்தேன். நிஜமாகவே நல்லா கனெக்ட் ஆச்சு. லைன் ஆஃப் சைட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிசப்ஷன் இருக்குது. ஒரு சவுத்துக்கு பின்னாடி போயிட்டீங்க, அதுவும் ரொம்ப தள்ளி போயிட்டீங்க அப்படின்னா தான் அந்த கனெக்ஷன் வந்து ட்ராப் ஆகுது. மறுபடியும் நீங்கள் லைன் ஆஃப் சைட்டில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிக்குது. ஸோ இதுதான் இதோட ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இது வந்து நான் ஏன் இதை வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட செகண்ட் டிவைஸாக யூஸ் பண்ணிக்கலாம்னு வாங்கினேன். இன்னொரு ரீசன் வந்து எனக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ் இயர்ஸ், இந்த சிலிகான் டைப் பட்ஸ் போட்டு ரொம்ப நேரம் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து காது வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும், எனக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகானே கிடையாது இந்த இதில். ஸோ ஏர் ஃப்ளோவும் உங்களுக்கு இருக்கும், ஏர் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்காது. அதனால் சிலிகான் இருந்ததுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வரும், இதில் அது கிடையாது. அதனால் ஏர் ஃப்ளோவும் இருக்கும், உங்களுக்கு பாட்டும் கேட்கும். நல்லா வால்யூம் வச்சு கேட்டிங்கனாலும் இறையலை, அந்த அதிரலை, பேஸ் எஃபெக்ட்லாம் அந்தளவுக்கு இல்லை. பட் ஆனால் சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நான் ரெகுலராக வந்து பாட்டு கேட்பேன் இதை போட்டு. குட் ஃபார் த மணி தட் இஸ் பெய்ட், ஒர்க் ஃபார் த மணி அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டீலில் வாங்கினேன், நல்லாவே ஒரு கம்மியான ப்ரைஸ் வந்துச்சு எனக்கு. இப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ப்ரைஸ் இன்ஃப்ளேட் ஆகலை, ஒரு 100 ரூபாய் தான் கூட்டியிருக்கு எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சென்சிட்டிவ்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து இது நீங்கள் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஓரளவுக்கு டீசெண்டான குவாலிட்டியில் சவுண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இதை வாங்கலாம். இல்லை நீங்கள் ஒரு செகண்ட் டிவைஸாக வாங்கிக்கணும், நான் வந்து ட்ராவல் அதிக இது பண்ணுவேன், ரொம்ப காஸ்ட்லியான ஹெட்செட் தொலைஞ்ச கஷ்டம்னு நினச்சிங்கனாலும் இது மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் தொலைஞ்சு போனாலும் யாரும் கண்டுக்க மாட்டோம் பெருசாக, அந்தளவுக்கு தான் இதோட ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்லாம் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா தாராளமாக இந்த ஹெட்செட் நீங்கள் வாங்கலாம், இந்த ஏர்பட்ஸ் நீங்கள் வாங்கலாம். இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் போட் இவ்வளோ குவாலிட்டியான ஒரு அவுட்புட் கொடுக்குற அளவுக்கு ப்ராடக்ட் ரெடி பண்ணிக்காங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு, நீங்கள் உங்கள் மைண்டில் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லணும்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் என்ன மாடல் நம்பர்னு, நான் ப்ராடக்ட்டை வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.